ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மக்களவை கூட்டத்தில் நஜிப் கலந்து கொள்ள அனுமதி இல்லை, வழக்கறிஞர் ஷாபி அப்துல்லா ஆதங்கம். மக்களவையில் கலந்து கொள்ள நஜிப் ரசாக்கின் விண்ணப்பத்தை சிறைத்துறை அனுமதி தர மறுத்துள்ளதாக அவரின் வழக்கறிஞர் ஷாபி அப்துல்லா தெரிவித்தார். இந்நிலையில் நஜிப் மக்களவை கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிப்பது தமது அதிகாரத்தில் இல்லை என்றும், அதில் சிறைத்துறையே அதிகாரம் கொண்டிருப்பதாகவும் சபாநாயகர் அசகார் அருண் தெரிவித்தார். தற்போது நஜிப் எஸ்ஆர்சி வழக்கில் 12 ஆண்டு கால சிறை தண்டனையை அனுபவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விலைவாசி ரிங்கிட்டின் சரிவை விவாதிக்க வேண்டும், அன்வாரின் தீர்மானத்தை ஏற்க முடியாது. தற்போதைய விலைவாசி ஏற்றத்தையும் ரிங்கிட் மதிப்பு குறைவையும் மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்ற அன்வார் இப்ராஹிமின் தீர்மானத்தை சபாநாயகர் அசார் அருண் தள்ளுபடி செய்தார். இந்த இரு விவகாரங்களும் நாட்டையும் மக்களையும் வெகுவாக பாதித்திருப்பதால் அதனை அவசரமாக விவாதிக்க அனுமதிக்க வேண்டுமென அன்வார் கேட்டுக்கொண்டார். அத்தீர்மானத்தை அனுமதிக்க வேண்டிய நிபந்தனைகளை அது பூர்த்தி செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த அசார் அருண், இந்த விவகாரம் காலையில் கூட விவாதிக்கப்பட்டதாகவும், பொருளாதார விவகார அமைச்சர் முஸ்தாபா முகமட் அது பற்றி விரிவான விளக்கத்தை அளித்திருப்பதால் அன்வாரின் தீர்மானத்தை தாம் தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். அக்டோபர் 8 ஒரு கிலோ எண்ணெயில் 7 ஆண்டிலிருந்து உள்ளவரை வந்த முறை பயனாளியாக அமைச்சின் அளவி வகிக்கும் இந்த விலை குறிப்பை அறிவித்தது மீண்டும் இந்த இடையானதாக நவம்பர் 7 தேதி வரை அத்தொகுதியில் அவர் என்று நிறைவான சேவையை வழங்கி குறிப்பிடத்தக்கில் மணியளவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை தமது குழந்தையை அழைத்து வர சென்ற தாயார் குழந்தைக்கு நேர்ந்த காயத்தை கண்டு அம்பாங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த பின்னர் போலீசில் புகார் அளித்தார். குழந்தை பராமரிப்பாளர் சொந்த காரியத்திற்காக வெளியே சென்றபோது குழந்தையை தமது 8-16 வயது பிள்ளைகளின் பார்வையில் விட்டு சென்றபோது அங்கிருந்த மற்ற பிள்ளைகள் அக்குழந்தையை காயப்படுத்தி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. கலாச்சாரத்திற்கு முரணான கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு கெடாவில் தடை. கெடாவில் உள்ளூர் கலாச்சாரத்திற்கு முரணான கலை நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பிரசார் சனுசி மார்னூர் அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பாலாய் சினி அலோஸ்டாரில் கலை நிகழ்ச்சி ஒன்றில் இளம் வயதினர் வரம்பை மீறி ஆட்டம் பாட்டம் நிகழ்ச்சிகளில் அத்துமீறி நடந்துள்ள வீடியோ பதிவு வைரலாக பரவியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. எனினும் ஆரோக்கியமான நிதி சேகரிப்பு நிகழ்ச்சிகள், புதையல் தேடும் போட்டி, மீன்பிடி போட்டிகள் போன்றவை அனுமதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இரவு விடுதியில் கைகலப்பு கொலையில் முடிந்தது. நேற்று இரவு கோலாலம்பூர் ஜலான்துன் ரசாக்கில் அமைந்துள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட கைகலப்பு ஒன்றில் வாடிக்கையாளர் ஒருவர் மரணமடைந்து இருவர் காயமடைந்ததாக வங்சா மாஜு போலீஸ் தலைவர் அசாரி அப்துல் சமா தெரிவித்தார். இச்சம்பவத்தில் 6 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 பேர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மரணம் அடைந்தவரும் அவரது நண்பர்களும் ஆப்பிரிக்க நாட்டவர்களுடன் சண்டையிட்டதாக நம்பப்படுகிறது. மரணம் அடைந்தவரின் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெறும்போது மரணமடைந்து உள்ளார். கைது செய்யப்பட்ட 8 பேர்
வங்சா மாஜு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்நிய தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்யுங்கள், சுகாக்கம் ஆணையர் ரகுநாத் கேசவன் வலியுறுத்து. இங்கு வேலை செய்த பின்னர் விசா முடிந்து சொந்த நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் பலர் பல்வேறு சிக்கல்களை அனுபவித்து வருவதாக சுகாக்காம் ஆணையர் ரகுநாத் கேசவன் தெரிவித்தார். முதலாளியிடமிருந்து நிலுவையில் இருக்கும் சம்பள பாக்கியை வசூல் செய்ய முடியாமலும் இங்கே தங்கி இருக்க முடியாமலும் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாமலும் பலர் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாகவே அவர்களின் முதலாளிகள் குடிநுழைவு இலாக்காவிற்கு அவர்களை பற்றி புகார் கொடுத்து அவர்களை கைது செய்யவும் வைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே அம்மாதிரியான அந்நிய தொழிலாளர்கள் தங்களது சம்பள பாக்கியை வசூலிக்கும் வரை அல்லது அது சம்பந்தமான தொழிலியல் நீதிமன்ற வழக்குகள் முடியும் வரை அவர்களை இங்கேயே இருந்து வேலை செய்ய அனுமதிக்க வேண்டுமென ரகுநாத் கேட்டுக்கொண்டார். வர்த்தகரை கடத்திய இருவர் கைது. கடந்த வாரம் அம்பாங் ஜியாவில் வர்த்தகர் ஒருவரை கடத்தியதாக நம்பப்படும் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 40 வயதுடைய காய்கறி வியாபாரியும் 37 வயது தொழிற்சாலை ஊழியரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் இருவருக்கும் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் அம்பாங் ஜியா போலீஸ் தலைவர் ஃபாரூக் ஏஷாக் தெரிவித்தார். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டொயோட்டா வெல்பயர் வாகனமும் இருவரின் கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வர்த்தகர் உணவகம் ஒன்றில் உணவருந்தி கொண்டிருந்த போது ஒரு கும்பல் அவரை கடத்தி சென்றபோது சில மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் வாகனத்தை விரட்டி சென்றனர். கடத்தப்பட்ட அதே தினத்தில் வர்த்தகர் கில்லானில் விடுவிக்கப்பட்டு அவர் அம்பாங் ஜியா போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இவ்வழக்கில் குற்றவாளிகளுக்கு 7 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். முதல் வீட்டை வாங்குவோருக்கு பட்ஜெட்டில் சலுகை தேவை. முதல் வீட்டை வாங்குவோருக்கு 2023 பட்ஜெட்டில் சலுகை அளிக்க வேண்டுமென அறைகூவல் விடுக்கப்படுகிறது. பொருளாதார நிலை இன்னும் மீச்சு பெறாத நிலையில் முதல் வீட்டை வாங்குவோருக்கு வருமான வரியில் இருந்து குறைந்தது 30,000 ரிங்கிட் வரைக்குமான விலக்கு தர அரசு பரிசீலிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் வீடுகளின் விலையை கணிசமாக குறைக்க நவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட பொருள்களை பயன்படுத்தும் வகையில் வரி விலக்கு வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.